பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியை நேரில் கண்டு 10 லட்சம் பக்தர்கள் பரவசம். சர்க்கரை செம்புடன் பக்தி முழக்கங்களை எழுப்பி கள்ளழகரை ஆடிப்பாடி வரவேற்ற பக்தர்கள். அழகரின் கோபத்தை தணிக்க தண்ணீரை பீச்சிகடித்து பக்தி பரவசம். இலங்கை தமிழர்களுக்கு தூத்துக்குடி வழியாக உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப ஏற்பாடு செய்து தர வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக மீண்டும் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து கொண்டாடிய பொன்னேர் விடும் விழா. 8 ஜோடி மாடுகள் மற்றும் 15 டிராக்டர்களை கொண்டு வயல்களை உழவு செய்தனர். மும்பையில் புதுச்சேரி விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. எந்த ஒரு பயணிக்கும் காயம் இல்லை. புறப்பட்ட சிறிது நேரத்தில் அடுத்த தண்டவாளத்தில் சென்ற ரயிலுடன் உரசியதால் விபரீதம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி வரை கூடுதல் பெட்டிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும். சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் பணி செய்யும் நகரங்களுக்கு திரும்ப ஏதுவாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி மணிகண்டம் அருகே போலி மதுபான ஆலை நடத்தி வந்த 5 பேர் கைது. 3 பேரல்களில் 150 லிட்டர் மது, 20 கேன்களில் எரிசாராயம், 1800 மது பாட்டில்கள் பறிமுதல். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வானத்திலிருந்து விழுந்த பச்சை கலைமான்கள் என்று கூறி மோசடிக்கு முயற்சி. 8 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. கோவை மாவட்டம் மன்னூரில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் கொலை செய்யவும் முயன்ற இளைஞர் கைது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆவேச தாக்குதல். தாம்பரத்தில் பட்ட பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தங்க சங்கிலி பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்களை சிசிடிவி காட்சியை வைத்து தேடும் போலீஸ். வேண்டாம் என்று தூக்கி எறியும் பொருட்களை அழகான கலைப்படைப்பாக மாற்றி அசத்தும் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவியர். காலியான சுரைக்காய், குடுவைகள், கார்ட்டூன் மீன், தவளை, பறவைகள் மரக்கூண்டுகளாக மாறும் ஆச்சரியம். ஒப்பந்ததாரர் தற்கொலையால் எழுந்த நெருக்கடி எதிரொலியாக கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா ராஜினாமா. சொந்த தொகுதியிலிருந்து காரில் ஊர்வலமாக சென்று முதலமைச்சரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். அரசு பேருந்தில் சென்ற 2 பேரிடம் கட்டுக்கட்டாக 1,90,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். ஆந்திரா தெலுங்கானா எல்லையில் போலீசார் நடத்திய சோதனையில் பிடிபட்டது. படுக்கைக்கு அடியில் பெட்டிகளில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள். பணத்தை எண்ண வங்கியிலிருந்து 3 இயந்திரங்கள் வரவழைப்பு. உத்தரப்பிரதேசத்தில் குட்கா வியாபாரி வீட்டில் சோதனை நடத்திய GST அதிகாரிகள் அதிர்ச்சி. இலங்கையில் கார், ஜீப், வேன், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வாங்க உச்சவரம்பு.
பஸ், லாரி மற்றும் வர்த்தக வாகனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.